ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டையோ பார்க்க போகிறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வரக்கூடாது. நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும், இல்லை அவங்களே உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வேறு யார்கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வரக்கூடாது. அப்படி எப்படி வைக்கிற அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வராது. அது எப்படி வைக்கிற அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிங்க. டிக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு அஃபின் பண்ண வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஸ்னு கூட இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கும் பாருங்கள், அந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா யூசர்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஒர்க் பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த க்ளோஸ் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி வந்துடுங்க. பேக் பண்ணி வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் கீப் டிசேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நீங்கள் டிலீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இருக்கும். இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் வந்தாலுமே உங்களுக்கு அந்த மெசேஜ் எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக பாருங்கள், நான் என்னுடைய இன்னொரு வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல. பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வைஃபை கூட ஆனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் பண்ண அந்த மெசேஜ் இதுக்கு வரவே இல்லை. ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் டிலீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்றது கூட, அதாவது உங்களுக்கு மெசேஜ் வருதா இல்லையான்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாது. நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிசேபிள் பண்ண வாட்ஸ்அப்பை எப்படி மறுபடியும் எனேபிள் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் பழையபடி இருந்த மாதிரி எப்படி மாற்றி எடுக்கிற அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை டிக் பண்ணி பிடிங்க. டிக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப் இன்போ அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆப் இன்போவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேட்டா யூசர்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நெட்ஒர்க் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த நெட்ஒர்க் பர்மிஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நெட்ஒர்க் பர்மிஷனை க்ளோஸ் அப்படின்றதில் வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து எனேபிள் ஆகிட்டு, இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நார்மலாக வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லா மெசேஜுமே இனிமேல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு மீட்டிங் டைமில் கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை டிசேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.